விதவை பெண் என்பதால் குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு இல்லை. இதுதான் சனாதானம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேச்சு. மதுரை வண்டியூர் பகுதியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய சிலை திறந்து வைத்து 100 அடி கொடிமரத்தில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். தமிழ்நாடு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி, திமுக மாவட்ட செயலாளர்கள் மணிமாறன், எம்எல்ஏ, தளபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இளைஞர் அணி மாநாடு நடத்துவது தொடர்பாக காஞ்சிபுரம் முதல் இளைஞர் அணி செயல் வீரர் கூட்டத்தை ஆரம்பித்து மாவட்டம் தோறும் நடத்தி வருகிறோம். மதுரைதான் திமுகவின் இளைஞர் அணியின் தாய் வீடு. மதுரை ஜான்சி ராணி பூங்காவில்தான் 1980 ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே ஆரம்பிக்கப்பட்ட முதல் இளைஞர் அணி திமுகவுடையதுதான். நமது இளைஞர் அணி இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக திகழ்ந்தது. ஆர் பி உதயகுமார், நீட் தேர்வு ரத்து குறித்த ரகசியத்தை என்னிடம் கேட்க சொல்கிறார். நான் இப்போது சொல்கிறேன், திமுக சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன். அரசு தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக செயல்பட்டு சட்ட போராட்டம் நடத்தி வருகிறது. முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாருக்கு திராணி இருந்தால் திமுக நடத்துகிற கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்று நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இட முடியுமா? ஜல்லிக்கட்டு மக்கள் இயக்கமாக மாற்றி வெற்றி பெற்றது போல நீட் தேர்வை மக்கள் இயக்கமாக மாற்றி வெற்றி பெறலாம். நான் பேசிய ஒரு வார்த்தையை கடந்த 10 நாட்களாக உலகம் முழுவதும் பேசி வருகிறார்கள். ஆம், சனாதனம்தான். சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் நான் ஒரு 10 நிமிடம் பேசிய பேச்சை திருத்தி கூறி வருகின்றார்கள். ஏன் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்? அதுக்கு ஓர் உதாரணம் தருகிறேன். இந்தியாவின் முதல் குடிமக்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பாராளுமன்ற திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. நாடாளுமன்ற முதல் நாள் கூட்டத்தில் நடிகையெல்லாம் பங்கேற்கிறார்கள். பழங்குடியினத்தைச் சேர்ந்த விதவை பெண் என்பதால் குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு இல்லை. இதுதான் சனாதனம். இதனால்தான் இதை ஒழிக்க வேண்டும் என்று கூறி வருகின்றேன். அதை எதிர்த்து நான் மட்டும் பேசவில்லை. அம்பேத்கர், அறிஞர் அண்ணா, பெரியார், கலைஞர் எல்லோருமே பேசி வந்தனர் என்றும் அவர் தெரிவித்தார். 850 கோடி ரூபாய் செலவுல ஒன்றிய பாஜக அரசு டெல்லியில பொது நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்தாங்க. சமீபத்துலதான் திறந்தாங்க. சென்னையில இருந்து தனி விமானத்துல இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் கூட்டிட்டு போனாங்க. செங்கோல்லாம் அனுப்பி வச்சாங்க. நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க. ஆனா இந்திய நாட்டுடைய முதல் பிரஜை யாரு? முதல் சிட்டிசன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன்னா யாரு? பிரசிடென்ட், ஜனாதிபதி. அவங்க பேர் இருக்கக்கூடிய ஜனாதிபதி பேர் என்ன? நம்ம யார்? திரௌபதி முர்மு அவர்கள். அவங்கள அந்த புதிய பாராளுமன்றம் திறப்பதற்கான அந்த விழாவிற்கு அழைப்பு வரல, கலந்துக்கல, அவங்க அழைப்பு விடுக்கல. இதுதான் சனாதனம்.